பாத்துக்கூடாது பசுமாட்ட கட்டி புடிச்சுக்கங்க. ஆனா நம்ம பசங்க அந்த வாட்ஸ்அப்ல வச்சு வாங்கினாங்க பாருங்க. இந்த பசுமாட்ட கட்டி புடின்னு சொன்ன இந்த கவர்மெண்ட் மானக்கேடாக அவங்க போட்ட அவங்களுடைய செய்திகளை படிச்சு அந்த இளைஞர்களுடைய மிரட்டலை கண்டு மோடி அரசு பசுமாட்டை கட்டிப்பிடிக்கிற ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது. நாங்கெல்லாம் பெரிய ஜாதி, ஒரு பெரியவர் பேசி இப்ப வாட்ஸ்அப்ல சும்மா பர பர பரன்னு சினிமாவில நடிக்கிற காமெடி நடிகர்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்க, சார் பிராமின் தான் சுப்ரீம், காஸ்டே அப்படிதாங்க அப்படின்னு. இப்படி யாராவது இருக்க முடியுமா? தீண்டாமைங்கிறது என்னங்க? பஸ்ல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அஞ்சு பேர். இந்த பழமொழி சொல்லுவாங்க, அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அஞ்சு பேரும் அவங்க ஆளா கொடுக்க முடியல, அதனால அஞ்சு பேர் வந்தா அதுல டைரக்டா ஒருவர் பார்ப்பனர், இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ் கார். அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர்ற இந்து கிடையாது, நாங்கெல்லாம் பக்திங்க அப்படின்னு சொல்றவங்க இல்ல. அந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பேசியவர், எழுதியவர். அஞ்சு பேருக்கு ரெண்டு பேர் இப்படி வந்தாதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி பட்டியலே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் எதுக்காக நடக்குது? திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள், அவருக்கு வந்து 90 வயசு. இந்த 90 வயதில் அவர்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் 2-2 கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று இங்கு வந்து உரையாற்றிவிட்டு அடுத்தது புரசைவாக்கத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசவிருக்கிறார். இப்படியாக இன்னும் 3 வாரத்துக்கு தொடருகிற இந்த கூட்டம், இந்த பிரச்சார பயணம் எதுக்கு நடக்குது? அதுக்கான விளக்கம்தான் சமூக நீதி பாதுகாப்பு திராவிட மாடல் பரப்புரை, இதுக்கான விளக்க கூட்டம் அப்படிங்கிறது. இன்னைக்கு சமூக நீதிக்கு என்ன பிரச்சனை, சமூக நீதினா என்ன, அதை எதுக்காக பாதுகாக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் திராவிட மாடல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோமே அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த பரப்புரையினுடைய நோக்கம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, இந்தியாவில் முன்னேறி இருக்கிற மாநிலங்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில், நகர உலக நகர கட்டமைப்பில், வசதிகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய இடம் எது, மாநிலம் எது அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு வட இந்திய ஊடகங்களே சொல்லிடுறாங்க தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் எந்த மாநிலத்தை ஒப்பிடலாம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து 2, 3, 4 சில இடங்கள் இருக்குது. ஆனால் அந்த இடங்களில் எங்கேயும் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த மதவெறி கும்பலோட ஆட்சி கிடையாது. அங்கெல்லாம் அந்த மாநில மக்களுடைய அன்பை பெற்ற மாநில கட்சிகளுடைய ஆட்சியோ அல்லது இடதுசாரி தத்துவத்தை கொண்ட இயக்கங்களுடைய ஆட்சியோ தான் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ரொம்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து கதை கேட்டிருக்கோம், ஆரிய திராவிட போராட்டம்னு.
அது என்ன ஆரிய திராவிட போராட்டம்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நடக்கிற போராட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆரிய திராவிட போராட்டம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியது. எப்படி தொடங்கிச்சு? அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு யாருக்கெல்லாம் பேர் வச்சாங்களோ அவங்கள அழிக்கிறதுல தொடங்குச்சு. இந்த ராட்சசர்கள் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க, அசுரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, தேவர்களோட போட்டி போட்டாங்க. தேவர்கள் யாரு? தேவர்கள் யாரு? அவங்க ஜாதியில் உயர்ந்தவர்கள். நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக உச்சியில் ஒரு குடுமி வச்சவர்கள். ஏன்னா நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருந்தால் ஈக்குவலாக போயிடணும் இல்லையா? நல்ல ஒரு பகுதியில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்கூல். கார்ப்பரேஷன் பள்ளி மட்டும் இருந்து அது நல்ல தகுதியாக நடக்குதுன்னா எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம். ஆனால் அதுலேயே ரெண்டு பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எங்கள் பிள்ளைங்க எல்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இல்லை, எங்கள் பசங்க படிக்கிறது கான்வென்ட். அதில் என்ன பெருமை? கான்வென்ட்னா அப்போ எல்லாரும் ஒரே படிப்பு படிக்கலாம், அந்த படிப்பு ஒரே மாதிரி படிங்க அப்படின்னு சமச்சீர் கல்வி அப்படின்னு கொண்டு வந்தது கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எல்லாம் ஒரே மாதிரி படி, நீ கான்வென்ட்டில் படி, நீ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படி, ஆனால் ஒரே மாதிரி படிங்க, ஒரே பாடத்தை படிங்க அப்படின்னா, சேச்சே அவங்களும் நாங்களும் ஒரே பாடத்தை படிக்கிறதா? நாங்கள் ஸ்டேட் போர்டு கிடையாது, நாங்கள் சிபிஎஸ்சி. ஓ, உங்கள் பையன், நீ உங்கள் பையனை எந்த ஸ்கூலில் போட்டிருக்கீங்க? எங்கள் பையன் சிபிஎஸ்சி தாங்க படிக்கிறான். ஓ, உங்கள் பையன் ஏபிசிடி படிக்க மாட்டானா, சிபிஎஸ்சி தான் படிப்பானா அப்படின்னா, ஆமாங்க, அது அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பொண்ணு சிபிஎஸ்சி, எங்கள் பையன் சிபிஎஸ்சி. அப்புறம் நிறைய பள்ளி சிபிஎஸ்சியாக வந்த உடனே அதுலேயே கொஞ்சம் பாலிஷாக பெயிண்ட் அடித்தவங்க வந்து, நாங்கள் சிபிஎஸ்சிலாம் கிடையாது, நாங்கள் ஐசிஎஸ். அது என்னது? இன்டர்நேஷ்னல் சிலபஸ். நீங்கள் 5 வயசு குழந்தை எங்கே படித்தாலும் அடிப்படை அறிவு ஒன்று தான். நல்ல அடிப்படை கல்வியை சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு மேலே அந்த குழந்தை உலகத்தரம் உள்ள கல்வியை படிக்கலாம். ஆனால் நம்ம மனநிலையில் என்ன ஊற்றியிருக்காங்க நம்ம மூளையிலன்னா, என் குழந்தை மற்ற குழந்தையை விட கொஞ்சம் வசதியான இடத்துல படிக்குது, நானும் இவங்களும் சமம் இல்லை, இப்படி சொல்லி 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 ஒரு மன கோளாறை இந்த நாட்டில் உண்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த கோளாறை உண்டாக்கி அதுக்கு தலைமை தாங்குகிறவங்க யார் அப்படின்னா, நாங்கள் உடல் உழைப்பே செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் பெரிய ஜாதி. ஒருத்தர், ஒரு பெரியவர் பேசி இப்போ வாட்ஸ்அப்பில் சும்மா பர பர பரன்னு போடுறாங்க பாருங்க, ஒரு சினிமாவில் நடிக்கிற காமெடி நடிகர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, சார் பிராமின் தான் சுப்ரீம், அந்த கேஸ்டே அப்படி தாங்க அப்படின்னு. இப்படி யாராவது இருக்க முடியுமா? அப்படி யாராவது பிறப்புலேயே இப்படி வருவாங்களா? ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையில் பிறக்குது அதிலிருந்து நீங்கள் அவங்களுக்கு நல்ல கல்வியை வாய்ப்பை கொடுத்தா, வாய்ப்பை கொடு, எல்லாரும் வளருவாங்க, எல்லாரும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் திராவிட மாடல். வாய்ப்பை கொடுப்பா, முதல்ல பள்ளிக்கூடத்தில் போடு, முதல் செமஸ்டரில் ஃபெயில் ஆகலாம், காலேஜுக்கு போங்க, நல்ல கல்லூரியில் போடு, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆவாங்க, அடுத்த செமஸ்டரில் ஜஸ்ட் பாஸ் ஆவாங்க, 3 ஆண்டு முடியும் போது நல்ல மதிப்பெண்ணோடு வருவாங்க. நீ முதல் செமஸ்டரில் மார்க் வாங்கல, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகிறதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் திராவிட மாடலுங்கிறது என்ன செஞ்சுது அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்து ப்ளஸ் டூவில் நிறைய மதிப்பெண் வாங்கினா டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம். என்ஜினியர் ஆகிறதுக்கு கணக்கும் படிக்கணும், நிறைய கஷ்டம், பரவாயில்ல,
பிளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கினா நீ என்ஜினியர் ஆக. சில பேருக்கு பிளஸ் டூ படிக்கவே வசதி இல்லை, பத்தாவதோடு நின்றுக்கிறாங்க, ஆனால் பத்தாவதில் நல்ல மார்க்கு, அவருக்கும் என்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அப்படின்னா அந்த பசங்க என்ன பண்ணலான்னா பாலிடெக்னிக் படிக்கலாம். பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு ரெண்டாவது மூணாவது ஆண்டில் அவங்க டைரெக்டாக என்ஜினியரிங் காலேஜுக்கு போகலாம். இதெல்லாம் திராவிட மாடல் கொடுத்தது. அப்போ பத்தாவது படித்தாதானே பாலிடெக்னிக்கு. நம்ம பையன் அவங்க அப்பா பட்டறையில் வேலை பார்த்தாரு, அவருக்கு கை உடஞ்சி போச்சு, இந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எட்டாவதோட படிப்பு நின்று போச்சு. ஆனால் அந்த பையனுக்கு நல்ல ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நல்ல அறிவு இருக்குது. என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு எட்டாவது படிச்சுட்டு வந்தால் ஐடிஐயில் படிக்கலாம். அதே இன்ஜினியரிங் தான், அதே டெக்னாலஜி தான். எட்டாவது தான் படிக்க முடியும் நான் ஐடிஐ படி, பத்தாவது தான் படிக்க முடியும் நான் பாலிடெக்னிக் படி, ப்ளஸ் டூ படித்து மார்க் வாங்கினா என்ஜினியரிங் காலேஜ் படி. அப்படிங்கிறது தான் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி, நூலைப்படின்னு படி 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 படின்னு வளர்ந்தது தான் சமூக நீதி திராவிட மாடல். அப்போ இதுக்கு எதிரானது என்ன? எல்லாரும் படிச்சிட்டா யார் சார் தெருவெல்லாம் க்ளீன் பண்ணுறது? எல்லாம் படிக்க வந்துட்டா யார் தான் விவசாயம் பார்க்கறது? எல்லாரும் படிக்க வந்துட்டா யார் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது? யார் இந்த சாக்கடையில் இறங்கி அடைப்பெடுக்கிறது? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, எகத்தாளமா. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. எல்லாரும் படிச்சிட்டா இந்த வேலை செய்ய ஆள் இல்லைன்னு கவலைப்படுறியா? நீ வாப்பா, நீ வா. உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா பெரியம்மா அத்தின் பேர் பாட்டி எல்லாரையும் கூட்டினுவா, வந்து நல்ல இந்த சாக்கடையெல்லாம் அலம்புங்கோ அப்படின்னு சொல்லலாம்ல? இல்லை இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் புத்தியே வேறு, நாங்கள் படிக்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் ஆரிய மாடல். அந்த ஆரிய மாடலால் இந்த 2000 ஆண்டுகளாக பட்ட துன்பத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜாதி, இந்த ஜாதி பேரை சொல்லலாம், அந்த ஜாதி பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு ஏற்றத்தாழ்வை எழுதி வச்சுட்டாங்க. எங்க? மூளையில். சர்டிஃபிகேட்டே வேண்டாம், ஜாதி சர்டிஃபிகேட் குழந்தைக்கு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற பெற்றோருக்கு தெரியும். அந்த ஜாதியை மூளையில் ஏற்றி வச்சதுனால இன்னைக்கு எந்த ஒரு இடத்துக்கு வளரணுன்னாலும் ஐடி கம்பெனியில் இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் இடஒதுக்கீடு இல்லாத பல கம்பெனிகளில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறோம். இடஒதுக்கீடு இல்லாத ஐடி கம்பெனியில் எதுக்குப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறேன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கறது, என்ன அசைன்மெண்ட்டு? நல்ல கிளைண்ட் சர்வீஸ்னால் உங்களுக்கு கிடையாது. உன்னை பெஞ்சில் உட்கார வைப்பேன், உன்னை பெஞ்சில் உட்கார வைப்பேன் அப்படிங்கிற ஐடி கம்பெனியில் உட்பட இந்த ஜாதிங்கிறது அவ்வளோ வேலை பார்க்குது. ஐடி கம்பெனி அப்படி இருக்குன்னா அதை விட பெருசு ஐஐடி. ஐஐடி 1000 ஏக்கருக்கு இடம் வச்சு பெரிய காலேஜ் கட்டி இந்த கல்லூரிகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் எத்தனை பேர் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க எவ்வளோ பேர் ஐஐடியில் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு கணக்கெடுத்தா ஐஐடியில் 400 பேர் வேலை பார்த்தா பேக்வர்ட் கிளாஸில் இருக்கவங்க 10 பேர் கூட கிடையாது. ஷெட்யூல் காஸ்டில் இருக்கிறவங்க அதை விட கம்மி. இத்தனைக்கும் அரசியல் சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்து ஆகணும் பட்டியல் ஜாதிகளுக்கு, அதுவும் கிடையாது ஐஐடியில். எல்லாம் மேல் ஜாதி மயம். காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்கு? டெல்லியிலிருந்து தான் உத்தரவு வருது, சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போகணும்னா அனுமதி இல்லாமல் கூட போயிடலாம். இப்படி ஒரு காலத்தில் இருந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லாமல் கூட ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடக்கலாம், காவல்துறை ஒன்றும் செய்யாது. ஆனால் இன்னைக்கு காவல்துறை
அதற்கு அனுமதி மறுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் நீதிமன்றம் இல்லை இல்லை நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கலவரம் வந்தால் யார் பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கவலை. ஏன் சொல்கிறாங்க நீதித்துறையில் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்களுடைய பொருளாளர் ஒரு பட்டியல் சொன்னார் உச்ச நீதிமன்றத்தில், அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் 34 பேர் நீதிபதிகள் இருக்காங்க, அதில் ஒரே ஒருத்தர் தான் பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டவர். இந்தியா பூரா இருக்கிற கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்களில் இவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்கும் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த நீதிபதிகள்லாம் அவங்க யார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்று அவர்கள் பார்ப்பனர் இல்லை, இல்லைன்னா இந்த பிஜேபி சங்கிகளுக்கு அவங்க ஜால்ரா போட மாட்டாங்க அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பதவிக்கு வராமல் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க 5 பேர். இந்த பழமொழி சொல்லுவாங்க, 5க்கு 2 பழுது இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 பேரும் அவங்க ஆளாக கொடுக்க முடியல, அதனால் 5 பேர் வந்தால் அதில் டைரக்டாக ஒருவர் பார்ப்பனர், இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ்கார். அவங்க பார்ப்பனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும், ஒருத்தர் நேரடி பார்ப்பனராக இருக்கணும். இப்போ 5 பேருக்கு 2 பேர் இப்படி வந்தாதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பட்டியலே வருது. அப்படி வர்ற நீதிபதியும் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறந்த வழக்கறிஞர், அவர் பேர் நீதிபதி பதவிக்கு பரிந்துரை போயிடுச்சு, ஆனால் அவர் பேர் வரல, அவரை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலன்னா, நீங்கள் எல்லாரும் நண்பர்களே, உங்ககிட்ட நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து நன்கொடை கேட்பாங்க. நன்கொடை கேட்டால் அவங்க யார் என்ன விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது தெரியாது. இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா நன்கொடை கொடுக்குறாங்க. இந்த நன்கொடை கொடுத்ததில் அந்த வழக்கறிஞர் ஒரு ஏதோ ஒரு அமைப்புக்கு ஒரு நன்கொடை கொடுத்துருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டு ஒரு இஸ்லாமிய ட்ரஸ்ட்டு, அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையது. அந்த இயக்கத்துக்கு ஒரு சின்ன தொகை நன்கொடை கொடுத்ததுக்காக அவர் பேர் ஜட்ஜு போஸ்ட்டுக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் இஸ்லாமியர். அப்புறம் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொருவர் பெயர் வந்து நீதிபதி பதவிக்கு சொன்னாங்க, ஆனால் அவர் பேரையும் மத்திய அரசு ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலைன்னு சொன்னால், அவங்க அறிக்கையே கொடுக்குறாங்க, இந்த நீதிபதியாக வேண்டியவர் ஃபேஸ்புக்கில் 2 போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்டில் இந்த இடம் இது டிமானிட்டைசேஷன், 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாது, அந்த கதை நடந்தப்போ ஐயோ இந்த அரசு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு மோடியை கண்டித்து 2 வரி போட்டிருக்காரு. 1. 2வது, அனிதா என்கிற ஒரு அருமை மாணவி 1176 மதிப்பெண் வாங்கி மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் நீட்டு தேர்வினால் பழிவாங்கப்பட்ட அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்ட போது தமிழ்நாடே அதிர்ந்தது. உலகம் முழுக்க நல்ல மனம் படைத்தவர்கள் கலங்கினார்கள். அப்போ என்ன, இவ்வளோ இருந்து இவ்வளோ பேர் நம்ம போராடி, அரசாங்கம் இருக்குது, நீதித்துறை இருக்குது, இவ்வளோ பேர் இருந்து அந்த குழந்தை இப்படி சாக விட்டுட்டாங்களே அப்படி நினைப்போமா இல்லையா? அப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்ன, அனிதா இறந்தார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை போட்டு
இதுக்கு வந்து இந்த நாடு வெக்கப்படணும்னு போட்டார். இது ஒரு ஒரு நீதிபதிக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இது எவ்வளோ பெரிய குற்றம் பார்த்துக்கங்க. அந்த ஒரு சிறுமி இப்படி இறந்தார், அதுக்கு இந்த நாடு வெக்கப்படணும் அப்படின்னு போட்டார். அப்படிப்பட்டவங்க தானே நீதிபதி ஆகணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க நீதிபதி ஆகக்கூடாது, எங்களுக்கு அது ஒத்து வராது. அதனால் அதுக்கு மேலே அந்த போஸ்டர் போட்டவர் கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்தவர்னா கிறிஸ்தவ பயங்கரவாதி இல்லை, அந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்தவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் மெம்பர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் நீதிபதி இந்த ஆர்எஸ்எஸ் சார்புடையவர். அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர்ற இந்து கிடையாது, நாங்கள்லாம் பக்திங்க அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. அந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பேசியவர், எழுதியவர். அப்போ இப்படியெல்லாம் இருக்கவங்க தான் நீதிபதியாக வருவாங்க. அந்த நீதிமன்றத்தில் தான் நம்ம ஒரு கேஸ் போட போகிறோம். என்ன கேஸு? சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. சேது சமுத்திரம்ங்கிறது என்ன? தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து இதுக்கு நடுவில் போகிற ஒரு பாலம், இலங்கைக்கு போகிற ஒரு பாலம். அந்த பாலத்தை கொஞ்சம், அங்கே மண் மேடு இருக்குது, அந்த மேடு கொஞ்சம் ஒசரமாச்சுன்னா அங்கேருந்து ஒரு சின்ன பாதை நமக்கு கிடைக்குது துறைமுகத்துக்கு. அதனால் இந்த தூத்துக்குடிக்கு வர்ற கப்பல்லாம் பம்பாய்க்கு போய் வருது. அப்படி இல்லாமல் தூத்துக்குடியில் அமைகிற அந்த துறைமுகம் பெரிய ஒரு வணிக வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சேது சமுத்திர கால்வாய் அந்த திட்டத்தை உருவாக்குங்க, அந்த கால்வாய் வெட்டுறது அப்படின்னு சொன்னால் அந்த மணல் மேட்டை வெட்டி அதை கால்வாயாக்கணும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருச்சு. அப்போ ஏன் ஸ்டே கொடுத்தாங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருத்தர்னு சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் கேஸ் போட்டார். அவர் கேஸ் போட்ட உடனே ஏன் அதை தடுக்கணும்னு கேட்டா, அங்க இருக்கிறது மணல் மேடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மணல் மேடு இல்லை, அது எங்க ராமர் கட்டிய பாலம், அப்ப கட்டின பாலத்தோட மிச்சம் அதுல இருக்குது, அதனால அந்த பாலத்தை இடிக்க கூடாது. அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டா, ஆதாரம்லாம் வேண்டியது இல்லைங்க, எங்க நம்பிக்கை, நாங்க நம்புறோம் அவ்வளவுதான். குறுக்க வெள்ளையா எதுவோனாலும் அது பாலம், அதை ராமர் கட்டினாரு அப்படின்னு சொன்னா நாங்க நம்புவோம். நீங்க அந்த இடத்துல வேற எந்த வளர்ச்சி திட்டமும் செய்யக்கூடாது அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்டு தடை போட்டு எவ்வளோ வேலை நடந்த இடத்துல பல கோடிகள் வீணாயிருச்சு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னால நாடாளுமன்றத்தில் அந்த ராமர் பாலம் ராமர் பாலம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நாடாளுமன்றத்தில் மோடி அரசினுடைய அமைச்சர் சொல்றாரு அதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. எங்க நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆதாரம் தான் கிடைக்கலையே, ஆதாரம் இல்லையே, இப்ப வேலை செய்யலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நாங்க அங்க ராமர் பாலம் இருக்குன்னு நம்புறோம். ஆதாரமே இல்லைனாலும் உங்க நம்பிக்கைங்கிற பேர்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கிற இந்த மதவெறி கூட்டம் யார் பேரால? ராமன் பேரால. அதை விட அவங்களுக்கு வன்முறைக்கு யார் யாரோ எதையோ ஆயுதமா வைப்பாங்க, ஆனால் இந்த மதவெறி கூட்டத்தோட ஆயுதம் என்னன்னா பசுமாடு. பசுமாடு இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி 13. நாளைக்கு பிப்ரவரி 14. நாளைக்கு என்ன நாள்? காதலர் தினம். பிப்ரவரி 14 காதலர் தினம். பொதுவாக எல்லாரும் வந்து காதலர்கள் ஒன்றா போவாங்க வருவாங்க,
அப்படி ஒண்ணா போறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து அர்ஜுன் சம்பத் அந்த மாதிரி சில பேர் இவங்க இப்படி போவாங்க கல்யாணம் பண்ணி வைக்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த காதலர் தினத்துல நீங்க வந்து காதலன் காதலிய பாத்துக்க கூடாது. பசுமாட்டை கட்டி பிடிச்சுக்கங்க. கவ் ஹக் டே அப்படின்னு ஒரு அறிவிப்பு. யாரு? இந்தியாவினுடைய பிராணிகள் நல வாரியம் அந்த துறை ஒரு அறிக்கை விடுது. அதனால இந்தியாவில் எல்லாரும் என்ன செய்யணும்னா பிப்ரவரி 14ஆம் தேதி பசுமாட்டை கட்டி பிடிச்சிக்கணும். ஆனால் நம்ம பசங்க உண்மையில் இந்த ஃபோனில் வந்து அவன் நினச்சிக்கிட்டா வாட்ஸ்அப் மூலமாக முட்டாள்தனத்தை தான் பரப்ப முடியும்னு. ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் வச்சு வாங்கினாங்க பாருங்க பசுமாட்டுக்காரங்களை. இந்த பசுமாட்டை கட்டி பிடிக்க சொன்ன அறிவாளிகளை எந்த கட்சியுமே போராட்டம் நடத்தவில்லை நண்பர்களே. எல்லாம் கண்டனம் தான் தெரிவித்தாங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய இளைய சமுதாயம் இந்த பசுமாட்டை கட்டிப்பிடின்னு சொன்ன இந்த கவர்மெண்ட்டை மானக்கேடாக அவங்க போட்ட அவங்களுடைய செய்திகளை படித்து ஐயோ இன்னும் 2 வருஷத்தில் தேர்தல் வேற வருது இந்த பசங்க தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு பயந்து அந்த இளைஞர்களுடைய மிரட்டலை கண்டு மோடி அரசு பசுமாட்டை கட்டிப்பிடிக்கிற ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது. வித்ட்ரா பண்ணிட்டாங்க. உண்மையில எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க ஜல்லிக்கட்டுன்னு கூடினாங்கல்ல. ஸோ ஜல்லிக்கட்டுக்கு வர்றாங்க அதனால என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னா ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்டா நீ நடத்தக்கூடாதுன்னு அதனால வந்தாங்க. நீ தடை போட்டா அவங்க வருவாங்க. நீ இதான் செய்யினா அவங்க எதிர்த்து நிற்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்டில் இன்னமும் நீதி கல்வி நியாயம் சம உரிமை சமத்துவங்கிறது கடைக்கோடி மனிதர்கள் வரைக்கும் போய் சேரல போய் சேரல. நம்ம மனம் அறிவை நோக்கி இன்னும் முழுசா திரும்பல. திரும்பி இருந்தா யாராவது குடிக்கிற தண்ணியில மனித மலத்தை கலப்பாங்களா? இதை யாரோ ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவங்க மனம் எவ்வளவு கேவலப்பட்டதாக இருக்கும். அப்ப ஜாதிங்கிறது எவ்வளவு மோசமா இருந்தா அதை விட மோசமான ஒன்றை எடுத்து குடிக்கிற தண்ணியில கலக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த செஞ்ச மனிதன் அவன் ஒருத்தரா ரெண்டு பேரா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க மட்டும் குற்றவாளி இல்லை. நாங்க இந்த ஜாதிடா ஆண்ட பரம்பரைடா நீ பச்சை கயிறை கட்டு மஞ்சள் கயிறை கட்டு சிவப்பு கயிறை கட்டு அப்ப அவங்களோட சேராத இவங்களோட விளையாடாத அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க மனசுல நஞ்சை கலக்கிற அத்தனை பேரும் குற்றவாளி இல்லையா? அவங்களெல்லாம் குற்றவாளின்னு சொல்றதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இல்ல இல்லைங்க, ஜாதி வந்து வசதியானது தீண்டாமைங்கிறது என்னங்க? பஸ்ல ஏறுறோம் பக்கத்துல ஒருத்தர் இடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்ல அதுதான் தீண்டாமை. என்ன கலர் கலரா டிசைன் டிசைனா விளக்கம் சொன்னாலும் பக்கத்துல இருக்கவர் யாரோ எவரோ அவர் நம்மளை இடிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் நீ இந்த ஜாதியில பிறந்த நீ என் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் இங்க பிறந்ததுனாலயே என் மூளையில 500 கிராம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நண்பர்களே தமிழ்நாடு இதுக்கு நேர் எதிரான திசையில இருந்து போராடிக்கிட்டு இருக்கு. இது இந்த ஆரிய தத்துவம் டெல்லியிலிருந்து நம்ம மேல திணிக்கப்படுது. நாக்பூர்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யப்படுது. நம்ம ஊருக்குள்ள வெவ்வேறு பேர்ல உலா வருது. அப்ப அதையெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னா நமக்கு நம்முடைய பிள்ளைகளின் கல்வி வேலை எதிர்காலம் படிப்பு இது ரொம்ப முக்கியம். உயர்கல்வி இதுக்கு நம்ம உதவணும்னா சமூக நீதி வேணும். இதை காப்பாற்றணும்னா திராவிட மாடல் வேணும். இதுக்கு நேர் எதிரான ஆரிய மாடலை ஒழிக்கணும். இதை தடுக்க நினைக்கிற ஆரியர்களுடைய அநீதி மனுஸ்மிருதி
ராமாயணம் மகாபாரதம் அத்தனையும் தூக்கி குப்பையில் போடணும். அப்போதான் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.